வணக்கம், நான் இஸ்பிருந்தகர். இன்றைய தினம் நாட்டில் மேலும் 918 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். இதன்படி நாட்டில் ஒட்டுமொத்த கோவிட் 19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 5,06,927 ஆக உயர்வடைந்திருக்கிறது. மேலும் கோவிட் 19 தொற்றுக்கு உள்ளாகி 66 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். குறித்த அனைவரும் நேற்றைய தினம் உயிரிழந்தவர்கள் என அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன்படி நாட்டில் கோவிட் 19 தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 12,284 உயர்வடைந்திருக்கிறது. 12 வயதுக்கு மேற்பட்ட விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோய் நிலைமைகளுக்கு உள்ளான சிறர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்துகை எதிர்வருகின்ற 24 வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பமாக இருக்கிறது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தனை இதனை தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் 5 தரத்துக்கு உட்பட்ட பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான வழிகாட்டல்கள் அடங்கிய கோவை கல்வி அமைச்சினுடைய செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுவரையில் தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ளாத கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களுடைய பிரதேச குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளின் அல்லது சுகாதார வைத்திய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு குடும்ப சுகாதார பணியகத்தினுடைய பணிப்பாளர் விசேட வைத்தியர் சித்ரமாலடி சில்வா தெரிவித்திருக்கிறார். தெற்காசிய நாடுகளில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி ஏற்றிய முதலாவது நாடாக இலங்கை மாறியிருப்பதாகவும் சித்ரமாலடி சில்வா இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற இலங்கையில் தடுப்பூசி ஏற்றலின் தற்போதைய நிலை தொடர்பாக ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் இது தொடர்பாக கருத்துரைத்திருக்கிறார். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் 13 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்களுக்கு முதலாவது தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. இது மொத்த சனத்தொகையில் 63%. 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 50% தாண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனேரம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என அதனை பெற்றுக் கொள்வதற்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் தயார் இல்லை எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றிய போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இதனை தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ரசாயன உர இறக்குமதி தடையால் தேயிலை உற்பத்தியினுடைய அளவு குறைவடைந்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த தேயிலை அதில் 30% இலங்கை தேயிலையை கலந்து மீள் ஏற்றுமதி செய்கின்ற நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் தரமற்ற இலங்கை தேயிலை சர்வதேச சந்தைக்கு செல்லுகின்ற வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவைதான் இன்றைய தினம் காணொலி மூலமாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இவை தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.